ஓம் தத்புருஷாய் வித்மகே வக்ரதுண்டாய் தீமி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் வாக்தேவஸ்ய வித்மகே விருஞ்சி பத்மேஸ் தீமி தன்னோ வாணி பிரச்சோதயாத். குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரணம் சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகா பரிவா சரணம் சரணம், எமது தாய் தந்தையருக்கு சமர்ப்பணம். குருவடி சரணம், திருவடி சரணம். சரி, அதாவது தசாம்சத்தில் சொல்லிட்டேன். இது தசாம்சத்தில் ரெண்டாவது பாட்டு, அதாவது பத்தாம் இடத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு சமாச்சாரங்கள். ஒருவரின் பிறந்த நட்சத்திரம், லக்னம் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரம், தொழில் முறைகள். அசுவின் நட்சத்திரத்தில் உங்கள் லக்னாதிபதியோ அல்லது பிறந்த நட்சத்திரமோ இருந்தால், ஸ்டார் ஹோட்டல், திரைப்படத்துறை, கலைத்துறை, கால்நடை மருத்துவர், கவர்மெண்டில் பெரிய உத்தியோகம், இதெல்லாம் அமையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் ஸ்டார் ஹோட்டல், திரைப்படத்துறை, கலைத்துறை, கால்நடை மருத்துவர், தரணி ஆளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே பிறந்தவர்கள் ஜோதிடர்கள், போதகர், மதபோதகர், திரைப்படத்துறை, கலைத்துறை, கால்நடை மருத்துவர் ஆவார். பங்கு சந்தை வியாபாரம், வெடிமருந்து விற்பனை, இதெல்லாம் அமையும். கிருத்திக நட்சத்திரம் 2-3-4 பாதம் நடனம், கவிஞர், திரைப்படத்துறை, நிர்வாகத்துறை, வருமான வரித்துறை, அயல்நாட்டு தொழிலகத்தில் பணி. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவர்மெண்ட் உணவு விடுதி, சர்க்கரை மில்லு, நூல் வியாபாரம், எண்ணெய் சம்பந்தமான வியாபாரம், இதெல்லாம் பண்ணுவாங்க. மிரீசியஸ் நட்சத்திரம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்கள் டீ, காபி, எஸ்டேட், கட்டிடம் கட்டும் தொழில், ரெடிமேட் துணி தயாரிப்பவர்கள், கார் ரிப்பேர், வருமான வரித்துறை, ஜோதிடர், நகை வியாபாரம், சட்டத்துறை, இதில் பணி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. லக்னமோ அல்லது வந்து பத்தாம் இடத்து அதிபதியும் இருந்தால் மிருசிஷம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்கள் தொலைத்தொடர்பு, கணிதத்துறை, கட்டிடம் கட்டுவது, பாதுகாப்புத்துறை, கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிர்வாகத்துறை அமைகிட்டிருக்கும், போக்குவரத்து துறை அமைகிட்டிருக்கும், அணுவிஞ்ஞானம், கைரேக நிபுணர், பங்கு மார்க்கெட் துறை, ஆடிட்டர், விளம்பரத்துறை. புனர்பூச நட்சத்திரம் 1-1 பாதம், 2 பாதம், 3 பாதத்தில் பிறந்தவர்கள் பத்திரிகை துறை, எல்ஐசி, ஆடிட்டர், தணிக்கையர், கட்டிடம் கட்டுதல், வழக்கறிஞர், பஞ்சாயத்து நிர்வாகம், ஜோதிடர், ஆசிரியர், நீதிமன்றத்தில் பணி அமையும். புனர்பூச நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்கள் வட்டி தொழில், அதாவது கந்து மற்றும் ஃபைனான்ஸ், பெட்ரோல் கிணறு தோண்டுவது, குளம் வாய்க்கால் அமைப்பது ஆகியவை அமையும். ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜோதிடர், ஆடிட்டர், நிர்வாகத்துறை, பெயிண்ட், பேப்பர், ஸ்டேஷனரி, மருத்துவத்துறையில் பணி, தண்ணீர் சம்பந்தமான துறை. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆடிட்டர், நிர்வாகத்துறை, அரசுத்துறை, கவிஞர், மருத்துவமனையில் பணி, வழக்கறிஞர், கவரிங் நகை, பாதுகாப்புத்துறை ஆகியவை உண்டு. பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அரசுத்துறை, போக்குவரத்து துறை, வானொலி, இசை, மியூசியம், புகைப்படத்துறை, தொலைக்காட்சித்துறை, கால்நடை வைத்தியம், வருவாய்த்துறை, விளையாட்டுத்துறை, கல்வித்துறை, வாகனம் சம்பந்தமான துறை, இப்படி நடக்க வேண்டிய ஒரு சமாச்சாரங்கள் உண்டு. உத்தர நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்கள் அரசு உத்தியோகம், கப்பல் துறை, பாதுகாப்பு, மருத்துவத்துறை, வணிகத்துறை, தொழிற்சாலைகள் எல்லாம் வச்சு நடத்துவாங்க. கன்னிராசியிலே உத்தரம் 2-3-4 பாதத்தில் பிறந்தவர்கள் பத்திரிகை துறையில் இருப்பாங்க, பெரிய நிர்வாகியாக இருப்பாங்க, ஜோதிடர், ஆசிரியர், பொறியாளர், இன்ஜினியர், ரசாயனத்துறை, அம்பாசிடர், தபால் துறை. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விற்பனை பிரதிநிதி, வழக்கறிஞர், அயல்நாட்டு தொழில், பணி, நாணயம் மற்றும் தொழில், அந்நிய செலவாணி, கப்பல் சரக்கு ஏற்றும் தொழில், துணி சம்பந்தமான தொழில், பொறியாளர். சித்திர நட்சத்திர 1-2 பாதத்தில் பிறந்தவர்கள் பொறியாளர், அச்சகம், கட்டிடம் கட்டும் தொழில், கமிஷன் தொழில், வருமான வரித்துறை, சட்டத்துறை, மின்சாரம், காவல்துறை, பாதுகாப்புத்துறை, மருத்துவத்துறை. துளாராசியிலே சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்கள் வக்கீல், டைபிஸ்ட், மருத்துவர், விஞ்ஞானி, தத்துவமேதை, இராணுவம், கூட்டுத் தொழில், கட்டிடம் கட்டும் தொழில், அர்ச்சகம், ஒளிநாடா, தையல் தொழில், வாகன உதிரிப்பாகம் விற்பனை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்துறை, சுற்றுலா, இசை, தொலைக்காட்சி, சினிமா, வர்ணம், பெயிண்ட், அலங்காரம் செய்தல், டைரக்டர், பொருட்காட்சி, மின்சாதனம், குளிர்சாதன பெட்டி விற்பனை, சுடுத நீர் பொருட்கள் விற்பனை, எக்ஸ்ரே பரிசோதனை, சாலை. விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்கள் கூட்டுத்தொழில், சுற்றுலா ஏஜென்ட், அயல்நாட்டு துறையில் ஆடிட்டர், நீதித்துறை, பேராசிரியர், நடிகர், ரெடிமேட் துணி விற்பனை, நகை வியாபாரம், வாசனை பொருட்கள் விற்பனை. விருச்சிக ராசி, விசாக 4 பாதத்தில் பிறந்தவர்கள் பேங்க்ல வேலை, நீதித்துறை, இன்சூரன்ஸு,
மருந்து கடை, கெமிக்கல், எஸ்டேட் உரிமையாளர், தொழிலதிபர், பாதுகாப்பு துறை, கப்பல் சம்பந்தமான துறை, கஸ்டம்ஸ் துறை, ஆயுர்வேதம் சம்பந்தமான கிராம நிர்வாகம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுரங்கத்துறை, குற்றவியல், வழக்கறிஞர், கெமிக்கல், மருந்து, அறுவை சிகிச்சை, இசைக்கருவி, பொறியாளர், நடிகர், ஹோமியோபதி சம்பந்தமான துறை, தோல் பொருட்கள் விற்பனை, கம்பளி தயாரித்தல், எண்ணெய் விற்பனை, நிலத்தடி நீர் கண்டுபிடிப்பது, வாட்டர் டிவைனர், பல்வை தீ பார்க்கறது, ஜெயிலர் பணி, ஜெயிலர் பணி, பைப்பதிப்பது, வேலையாட்கள், நிலக்கரி விற்பனை, அப்புறம் ஆயில் மில், நிலக்கடலை ஆயில் பண்ணக்கூடிய ஒரு தொழில், அது சம்பந்தமான தொழில். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படியே ஜாலியாக இருப்பாங்க. கெமிக்கல் மின்சார பொறியாளர், அச்சகம், நூல் வெளியிடுதல், நூற்பு மில், இயந்திரம் தயாரித்தல், அணை கட்டும் தொழில், மின்சாரம் தயாரிப்பது, எல்ஐசி ஏஜென்ட், விளம்பரத்துறை, பம்புகள் தயாரிப்பது. சிறத்துறையில் பணி, நீதித்துறை. தனுசு ராசியிலே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறநிலைத்துறை, நீதித்துறை, நீதிபதி, ஆசிரியர், போதகர், மருத்துவர், அயல்நாட்டு வியாபாரம், விமானத்தில் பணி. ஊராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதிபதி, வழக்கறிஞர், வங்கியில் பணி, வருவாய்த்துறை, பட்டு, பருத்தி, ரப்பர், உணவு சம்பந்தமான பணி, ரயில் துறை, விமானப்பணி, கால்நடைத்துறை, போக்குவரத்துத்துறை, அயல்நாட்டு வியாபாரம், புகைப்படத்துறை, பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட், மருத்துவமனை, ஹோட்டல் தங்கும் விடுதியில் பணி. உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தவர் பஞ்சாயத்தார், நீதிபதி, அரசியல்வாதி, வங்கியில் பணி, கல்வித்துறை, கப்பல்துறை, அயல்நாட்டு வாணிபம், ஏற்றுமதி தொழில், கஸ்டம்ஸ், மருத்துவம் சம்பந்தமான துறை. உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம், மூணாம் பாதம், நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எஸ்டேட் உரிமையாளர்கள், சுரங்கம், நிலக்கரி, வருமான வரித்துறை, ஹோமியோபதி பொறியாளர், தோல் வியாபாரம், மியூசியம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுரங்கப் பொருட்கள் விற்பனை, எண்ணெய், பெட்ரோல், மண்ணெண்ணெய், நிலக்கரி விற்பனை, ஆழ்குலை கிணறு தோண்டுவது, குளிர்சாதன மர வியாபாரம். அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சுரங்கத்துறை, சுரங்கப் பொருட்கள் வியாபாரம், அது சம்பந்தமான பொறியாளர், தத்துவமேதை, ஆயில் காப்பீட்டு கழகம், ஆயுர்வேதம், மது தயாரிப்பது, சிமெண்ட், ரொட்டி, உரம், பெயிண்ட், கட்டிட சாமான் தயாரிப்பது மற்றும் விற்பனைகள் இவை அடங்கும். அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் விவசாயம், தேயிலை, நிலக்கரி, இரும்பு, சுரங்கப் பொறியாளர், காவல்துறை, இராணுவம், அச்சக கட்டிடம் கட்டுதல், தொலைக்காட்சி, தபால் துறை, தொலைபேசித்துறை, தோல் பொருட்கள் வியாபாரம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சயின்டிஸ்ட், ஆகாய விமானத்துறை, வானிலை ஆராய்ச்சியாளர், மருத்துவர், ஆலோசகர், கட்டிடம் கட்டுதல், திட்டம் தயாரிப்பது சம்பந்தமான துறை, தோல் பதனிடும் துறை, மொழிபெயர்ப்பாளர், ஆயில் மில். பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆசிரியர், வானிலை ஆராய்ச்சியாளர், பஞ்சாயத்து துறை, ரகசிய உளவுத்துறை, சிஐடி. பூரட்டாதி நட்சத்திரத்தின் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அரசியல்வாதி, அமைச்சர்கள், பேராசிரியர், அமைச்சர், நீதிபதி, அயல்நாட்டு வாணிபம், அயல்நாட்டு பணம் மற்றும் வங்கித் தொழில், அந்நிய செலவாணி, வியாபாரி, வங்கித் தொழில், கந்துவட்டி தொழில், ஃபைனான்ஸ் தொழில். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறைத்துறை, உள்நாட்டுத்துறை, மருத்துவம், சுரங்கப் பொறியாளர், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், உளவுத்துறை, கால்வாய் அமைக்கும் பணி, கான்ட்ராக்டர், இப்போ நிறையா இருக்கிறாங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நூல் வெளியீட்டாளர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், கட்டிடம் கட்டும் என்ஜினியர், ஆடிட்டர், ஜோதிடர், கவிஞர். ஆகவே தொழில் உத்தியோகம் வருவது சந்திரன் அல்லது லக்னத்தில் இருக்கும் நட்சத்திரபாதிபதியின் தொழிலே உத்தியோகத்தை குறிக்கும். நான் சொன்னது லக்ன நட்சத்திரபதியாக இருந்தாலும் சரி, சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு மட்டும்தான் இந்த பலன் குணும். ஆகவே அனைவருக்கும் வணக்கம். நீண்ட ஆயிலும் நீண்ட செல்வம் பெற்று, பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ என் அப்பன் தங்க தண்டபாணியை பணிகிறேன். நன்றி வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர், நன்றி வணக்கம்.